கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பஞ்சாகிரி. நாங்கள் வந்து செங்கல்பட்டு பக்கம் உதயம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். 10 மாதமாக லீஸுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தோம். அவங்க தரவே மாட்டாங்க, நீ தரவே முடியாது, நீங்கள் எங்கே போகணுமோ போங்க, கலெக்டர் போனாலும் போங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் போங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் எவ்வளோ நாளாக கடவுளே உண்மை தானே தேடுறேன், உண்மை தேடுகிற பிள்ளைகளை வெக்கப்பட்டு போகுதில்லைன்னு சொன்னீங்கப்பா அப்படி சொல்லிட்டு நான் ஜோமனி அண்ணாடு ஜோமனுவேன். செங்கல்பட்டில் ஐயா 3 நாள் ப்ரேயர் போட்டிருந்தார், அங்கேயும் 3 நாளும் கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து இன்றைக்கோட உனக்கு விடுதலை ஆகுதுமா, உன்னுடைய பண பிரச்சனையெல்லாம் உனக்கு விடுதலை கொடுக்குறாரு ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே ஜோம் பண்ணிவிட்டு நாங்கள் போயில. கடவுள் எங்களுக்கு 3 நாளில் அவங்க வந்து அவங்களே தேடி வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு கடவுளுக்கு அற்புதமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோஸ்திரம். என் பேர் ஜெசிந்தா, நான் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து 2017 கல்லூரி படிப்பை முடித்தேன். அப்போது கேம்பஸில் நான் ப்ளேஸ் ஆயிருந்தேன், ஆனால் ஆஃபர் லெட்டர் வரவே இல்லை. சரி, சென்னை வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அன்பரின் பாதத்துக்கு வந்து நான் ரெகுலராக வருவேன். வரும்போதெல்லாம் ஜோம் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு. ஜனவரி மாதம் வந்து எனக்கு வேறு ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்தது. அது நான் ப்ளேஸ் ஆனதை விட ரொம்ப பெரிய கம்பெனி. ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ, நான் சனிக்கிழமை இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். எதுவும் இன்டர்வியூக்கு கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். வந்து எஸ்அப்பா உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன், எனக்கு வந்து உமக்கு சித்தமான எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன். அடுத்த மாதமே ஃபெப்ரவரி 2018 வேலை கிடச்சி நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தை ஆண்டவர் வெற்றிகரமாக முடிக்க கிருபை செஞ்சார். கத்தருக்கு சோஸ்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து. உனக்கு தயை செய்து. உனக்கு இறங்கி. உனக்கு இறங்கி. அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன் பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாக்கள் என்று சொல்லக்கூடியது நம்முடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, நம்முடைய முற்பிதாக்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாருக்கும் நம்மை குறித்த ஒரு சில திட்டங்களையும் ஒரு சில தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். நல்ல கவனமாய் கவனியுங்கள். உங்களுடைய தாய் தகப்பன் என் பிள்ளை இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் வேண்டியிருப்பாங்க. உங்களுடைய தாத்தா பாட்டி, உங்களுடைய மூதாதையர்கள், ஆண்டவரே என் பேரப்பிள்ளைங்க, ஒருவேளை பேரப்பிள்ளைங்க பிறந்து கொஞ்ச நாட்கள் அவர்கள் மரித்திருக்கலாம், ஒருவேளை பேரப்பிள்ளைகள் வளர்ந்து வருகிற காலங்களிலே அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காக ஜெபித்திருக்கிற ஜபங்களும் அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில்களும் அது உயிருள்ளதாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாலும் அந்த வார்த்தைகள் தான் அனுப்பின காரியம் ஆகும்படி நிறைவேற்றி ஆண்டவரிடத்தில் வந்து திரும்பும். ஆதியாகமம் 26:12-13 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்கிறேன், நீங்கள் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாறப்போகிறீர்கள். அல்லேலூயா. அதான் சொன்னேன், இன்னைக்கு வரைக்கும் உங்கள் நிலைமை என்ன, அடுத்த வருஷம் உங்கள் நிலைமை என்ன, அந்த இன்பிட்வீன் கேப்பை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுடைய இருதயம் முழுவதும் ஆனந்த சத்தத்தினால கழிகூறத்தக்கதாக கர்த்தர் உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் உனக்கு பஞ்சத்தை கொடுக்க மாட்டார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அந்த வருஷம் எந்த வருஷம்னு பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்கிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்படின்னா
அந்த வருஷம் பஞ்சத்தின் வருஷம். பஞ்சகாலத்தில் யாருமே விதை விதைக்க மாட்டாங்க. ஏன்னாச்சுன்னா மழை அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும், அந்த கிளைமேட் அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறதுனால இவங்க உழைப்பெல்லாம் வீணாயிடுன்னு சொல்லி அவங்க அந்த சீசனில் விதை விதைக்கவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அந்த பஞ்சகாலத்தில் ஈசாக்கை விதை விதைக்க வச்சார். எதுக்காக தெரியுமா? நான் காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பஞ்சகாலம் மற்ற காலம்னு பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பஞ்ச காலத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் புஷ்டியும் செழுமையுமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவன் தைரியமாக போய் கிணறு தோண்டினா தண்ணி வந்துச்சு. இனி நீங்கள் கிணறு தோண்டுங்க, தண்ணி வரும். இனி போய் நீங்கள் விதை விதைங்க, உங்கள் விதை ஆசீர்வதிப்பார். அது 30, 60, 100, 1,000,000 கோடியுமாக பலன் தரும். காரணம், இன்றைக்கு ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு இப்போ நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க. ஆமென். வியாபாரத்துக்கு போகும் முன்னால் புதிய ரீதியாக நீங்கள் வேலை செய்யணும், தொழில் பண்ணணும். கள்ளத்தராசு இருக்கக்கூடாது. ஆமென். ஆமாம், ஆண்டவருக்கு பயந்து ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்துருக்கணும், அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கணும், உனக்குரியது மட்டும்தான் உனக்கு இருக்கணும். இந்த விதமான சில தீர்மானங்களோடு உண்மை முத்தமாக நான் வேலை செய்வேன் ஆண்டவரேன்னு போங்க, உண்மை முத்தமாக வியாபாரம் பண்ணுவேன்னு போங்க. வேதம் சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். ஒரு விருத்தி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய மகிமை இனி உங்களுடைய கூடாரங்களிலே உங்களுடைய வியாபாரத்திலே வெளியரங்கமாய் செயல்படுகிறதை அந்நிய கண்களெல்லாம் உங்களுடைய சொந்த கண்கள் காணும். எனக்கெல்லாம் வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வியாபாரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா சபை ஆசீர்வதிக்கப்படும், தேசம் ஆசீர்வதிக்கப்படும். 4 பேருக்கு நல்லது செய்வாங்க, 4 நல்ல காரியங்கள் நடக்க, நல்ல திட்டத்திற்கு முன்ன நின்று அவங்க செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் நீங்கள் இருக்கிற உங்கள் ஃபீல்டில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் நல்லா வளர்ந்து பிறகு நீங்கள் ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ சயின்டிஸ்டாகவோ ஆடிட்டராகவோ இருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் டாப்பராக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் அவனை அலங்காரம் பண்ணுவேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவனை பார்த்து சொல்கிறார். அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை ஏற்றி உட்கார வைப்பான். அப்படின்னா இதெல்லாம் பரலோக பண்டகசாலையாகிய தேவாலயத்தின் ஆசீர்வாதங்கள். இதை நீ கனம் பண்ணணும். பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணி, இது கர்த்தருடைய நாள் என்று கனம் பண்ணினா பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை தக்க வச்சுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் ஆலயத்தின் வைத்து வைத்திருந்த வாஞ்சை. தாவீதினுடைய நிறைய குவாலிஃபிகேஷனை நான் செக் பண்ணேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார். காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது அவனிடத்தில் நிறைய காரியங்கள் இருந்தது, ஆனாலும் அவன் ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை என்று ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அவன் நல்ல நடனமாடி ஆண்டவரை துதிப்பான், நல்ல பாடல்கள் எழுதுவான், சங்கீதங்களை எழுதினான், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான், எல்லாமே சரிதான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையாக இருந்தான். பிரச்சனை என்ன வந்தால் சர்ச்சில் சரண்டர் ஆகிடுவான். சங்கீதம் 66 சொல்கிறான், மனுஷர்கள் என் தலைமையில் ஏறி போகிறாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறேன், ஆனாலும் செழிப்பான உம்முடைய தேவாலயத்தில் என்னை கொண்டு வந்து விட்டீர் என்று சர்வாங்க தகன பலிகளோடு சுமந்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து விழுந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவனுக்கு தெரியும் இந்த ஆலயம்தான் விடிவு காலம் கொடுக்குற இடம். அது வரைக்கும் குகையில் பதுங்கியிருந்தான், நிறைய மலையடிவாரங்களில் பதுங்கியிருந்தான். ஆனால் அவன் யோசிக்கிறான், இங்கெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை பாடிட்டு அழுதுகிட்டு வர, ஆண்டவரே மனுஷர்கள் என் தலைமையில் குறி வச்சிருக்கிறாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்திருக்கிறேன், ஆனாலும் செழிப்பான உம்முடைய தேவாலயத்திலே என்று சொல்லுகிறான். சபை கூடி வருதலை சிலர் விட்டுக்கிறது போல ஒரு நாள் இந்த சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க, சபை ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் எந்த தேவாலயத்தில் உங்கள் நாட்டினாங்களோ அங்கே நின்று நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்படின்னா
நீயா நினைச்சி இந்த தேவாலயத்துல வந்தீங்கன்னா இல்ல, ஆண்டவர் தான் உங்களை பிடுங்கி ஆங்காங்கே அத்தி மரங்களாக வழியோரங்களிலே ஆண்டவரை குறித்து அறியாமல் இருந்த உங்களை ஆண்டவர் வழியோரத்தில் கேட்பாரற்று நின்ற அத்தி மரங்களாய் இருந்த ரஃபா இருந்தவங்களை அதிலிருந்து பிடுங்கி தன்னுடைய சொந்த தோட்டமாகிய திராட்சை தோட்டத்தில் கொண்டு நாட்டினார். அவருடைய நேரடி பராமரிப்பில், அவருடைய டைரக்ட் பார்வையில் இருக்கிற திராட்சை தோட்டத்தில் உங்களை கொண்டு வந்து நட்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கனி கொடுப்பதற்காக. எனவே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள் அந்த தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். வீல் கட்டிட்டு நலையிற ஒரு விசுவாசியாக என்னை நீங்கள் இருக்கக்கூடாது. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே அது நடக்குது, இது நடக்குது, எல்லாம் நடக்கும். அதெல்லாம் சபையில் உலாவுகிற ஆவியானவர் செய்வார். அது உன்னுடைய விசுவாசத்தின்படி நடக்கும். அந்த தாவீது தேவாலயத்தை மதிக்கிறவன் சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்து படிப்படி ஆண்டவர் உயர்த்தினார். வேதம் சொல்கிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோட இருந்தார். காரணம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நாளுக்கு நான் முன்னேறனா கண்டிப்பாக சேனைகளின் கர்த்தர் அவனோட இருக்கணும். ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் வசனத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து கர்த்தரவனோடு கூட இருந்தபடியினால் நாளுக்கு நாள் விருத்தி. அப்ப ஆண்டவர் இல்லாத ஒரு அனுபவம் உனக்கு தோல்வியின் தொழிலை கொண்டு வரும், தோல்வியின் ஊழியத்தை கொண்டு வரும், தோல்வியின் வியாபாரத்தை கொண்டு வரும், தோல்வியின் வேலையை கொண்டு வரும். அவர் ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. அவர் ஒருவரே உனக்கு ஜெயத்தை தருவார். உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பங்கு இருக்கணும். உன்னுடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். உன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவருக்கு முழுமையான பங்கு இருக்கணும். அவரை மட்டும் முன்ன நிறுத்திட்டீங்கன்னா ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த தாவீது ஒரு நாள் சொல்லுகிறான், சபையிலே நின்று ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், என் ஆலயத்தின் மீது நான் வைத்திருந்த வாஞ்சையின் நிமித்தம், இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்காக வைத்திருந்த செல்வங்கள் மாத்திரமல்ல, எனக்குன்னு வச்சிருந்த பொன்னையும் பொருளையும் சேர்த்து கொடுக்குறேன். ஆலயத்தின் மீது வைத்திருந்த அந்த வாஞ்சா தான் சொல்கிறேன், தனக்கு கடைசி காலத்தில் உதவேன்னு வச்சிருந்ததையும் சேர்த்து கொடுத்தேன். என்ன ஆலயத்தின் மீது உள்ள வாஞ்சையின் நிமித்தம். எனக்கு அதுதான் தாவீது ரொம்ப பிடிச்சது, ஆலயத்தின் மீது வைத்திருந்த வாஞ்சை. அந்த வாஞ்சையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே போடுகிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தின் மீது, ஆலயத்திலே உலாவுகிற தேவன் மீது வாஞ்சையும் ஆசையும் எதிர்பார்ப்பும் உள்ளவங்களாக இருக்கணும். ஆலயத்தில் வந்து அப்படி ஒரு பெருக்கு பெருக்குனீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மேட்டை தட்டி விட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த சுவரில் இருக்கிற தூசியெல்லாம் இருந்ததுன்னா வந்து ஒரு நாள் மெனக்கட்டு உட்காந்து அப்படியே அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் எங்கள் ஹோலிலாண்டில் இருக்கும்போது எனக்கு எங்கள் பாம்பே ப்ரேயர் டவரில் இருந்து எங்களுடைய பிரான்ச்சில் இருந்து ஒரு சாட்சி அனுப்பியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு தலையில் ஒரு பெரிய கட்டி, அந்த கட்டி நிமித்தம் மனசு உடஞ்சி போய் ஜெபிக்க வந்திருக்கிறா. ப்ளஸ் அவளுக்கு கையில் இந்த பகுதியில் எல்லாம் அந்த வெளியே தெரியுதில்ல, இந்த பகுதி ஒரு மாதிரி அலங்குலமாக அந்த தோலில் ஒரு ஸ்கின்ல ஒரு அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அருவறுப்பாக இருக்குது. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லை. அதுக்காக வேண்டி ஜப கோபுரத்தில் டெய்லி காலையில் எல்லா ப்ரேயர் டவரில், எங்கள் சென்னையும் சரி, நாகர்கோவில் பிரான்ச்சும் சரி, மும்பையும் சரி, காலையிலேருந்து ஜனங்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, மற்ற மார்க்கத்தில் உள்ள அநேக பிள்ளைகள் டிவியில் ஆண்டவருடைய அந்த ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு வந்து ஜபிச்சுட்டு போகிறதுக்கு வருவாங்க. நிறைய அற்புதங்கள் டெய்லி நடக்கும், ஒவ்வொரு ஜப கோபுரத்திலையும் நடக்கும். ஸோ அப்போ அந்த பிள்ளை வந்து ஜபிக்கிறதுக்காக வந்த அப்பா, அங்கே உள்ள எங்கள் ஊழியத்தில் வேலை செய்கிற அந்த சகோதரி தரையில் உட்காந்து ஒரு மேட்டை போட்டுட்டு, நாங்கள் இந்த ஜப எண்ணெய் கொடுப்போம், ஜபம் பண்ணி வியாதியஸ்தர்கள் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சம் ஜப எண்ணெய் கொடுத்து அனுப்புவோம். வியாதியஸ்தர்களுக்காக வீட்டில் பூசை கட்டுகளோடு இருக்கிறவங்களுக்கு, வியாதியர்களுக்காக ரெடியாக வச்சுருப்போம். எப்போ அதை ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எடுத்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளை வந்து உட்காந்துட்டு சொல்கிறா, அக்கா நீங்கள் வயசானவங்க, நீங்கள் எழும்பி உட்காருங்க, நான் சின்ன பிள்ளை தானே, கொஞ்சம் நேரம் இருந்து எனக்கு இது கிடச்ச ஒரு சின்ன ஊழியமாக நான் என்னை செய்துட்டு போகிறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தரையில் உட்காந்து எல்லா காலிப்பாட்டிலையும் நிரப்பி கடைசியாக நிரப்பி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், சின்ன அந்த புனலில் வச்சு தானே ஊற்றுவாங்க, அதையும் தாண்டி கையில் எல்லாம் படம் அப்படியெல்லாம் தரையில் தான் மேட்டு போட்டு உட்கார வச்சுருப்போம். கடைசியாக கையில் எல்லாம் பட்டிருந்த அந்த எண்ணெயை எடுத்து இந்த கையில், அந்த அலங்கோலமாக இருந்த அந்த கையில் அப்படி சும்மா சாதாரண நம்ம எண்ணெய் கையில் வந்தால் என்ன பண்ணும், அதை எடுத்து உடம்புல தான் பூசுவோம். அதே மாதிரி சும்மா தான் அப்படி பூசினா கடைசியாக இருக்கிறத எடுத்து அந்த தலையில் அப்படி சும்மா தடவிட்டு, முதல் தடவும் பொழுது அவளுக்கு அந்த கட்டி இருக்குது, ரெண்டாவது வாட்டி அந்த எண்ணெய் தடவி செகண்ட் டைம் தடவும் பொழுது பார்த்தா ஃப்ளாட் ஆகிடுச்சு, கட்டியை காணும். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் ஆசீர்வாதங்கள். ஆமென்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தேவாலயத்தில் வந்து செய்கிற ஒவ்வொரு பணிகளுக்கும் கர்த்தர் கனம் பண்ணுவார். ஊழியத்தை நிமிஷம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து தேவாலயத்தில் இணைந்து ஊழியக்காரர்களோடு இணைந்து இந்த சபையில் ஒவ்வொரு ஜன்னலில் இருக்கிற தூசியெல்லாம் தொடச்சி பாருங்கள், அது உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், என்னென்ன ஊழியத்தை உங்களால் செய்ய முடியுமோ, வாலிப பிள்ளைங்க எல்லாம் வந்து சபையை அழகாக அலங்கரித்து வச்சுருக்கணும், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். சபையில் தூசி இருக்கக்கூடாது, எல்லா சபைக்கு வெளியே இருக்கிற இடங்கள் இதெல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி, நீ என்ன தான் செக்யூரிட்டி வச்சு ஆள் வச்சு பண்ணினாலும் அதெல்லாம் தாண்டி நீயா வந்து நின்று அந்த காரியத்தை செய்தேன்னா பரலோகம் என்ன கனம் பண்ண. அல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பிறகு அதை நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்க்க முடியும். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவீது. இந்த ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகாபெரிய ஐஸ்வர்யவனாக மாறினானா. இன்றைக்கு மகாபெரிய தரித்திரத்தில் இருக்கிற உங்களை மகாபெரிய ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. யார் யார் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டத்தை சந்திச்சிங்களோ, கடனில் இருக்கிறீங்களோ, ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் ஞானம் இல்லாமல் இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், கடனில் மாட்டிக்கிட்டேன், ஒரே ஒரு முறை இதிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்துடுங்க, இனி நான் ஞானமாக நான் செயல்படுவேன். உங்கள் கடனுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஞானமில்லாத செய்கை, ஞானமில்லாமல் தீர்மானம், ஞானமில்லாமல் ஆரம்பித்த காரியங்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுருக்கு. நிறைய வியாபாரிகள் பண்ணுகிற தப்பு என்னென்னா, வியாபாரத்தில் ரொட்டேஷன் ஒன்று இருக்கும். யார் வீட்டு பணமோ வியாபாரத்தில் புழங்கிகிட்டே இருக்கும். சப்ளையர்து இருக்கும், கஸ்டமர்து இருக்கும், ஒன்று தான் இருக்கும், எல்லாம் இருக்கும். பார்த்தா பேங்க்கில் லேக்ஸ் கணக்கில், குரோர் கணக்கில் உங்களுக்கு டர்ன் ஓவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பணம் டர்ன் ஓவர் ஆகிறத பார்த்தோன்னே நிறைய வியாபாரிகளுடைய கண்களை பிசாசு மறைச்சிட்டு இவன் பண மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் பிஸ்னஸில் உள்ள பணத்தை எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கிடுவாங்க, வீடை வாங்கிடுவாங்க. சர்ப்ளஸை எடுத்து நீ வீடு வாங்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விதையை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா திருப்பி விதை விதைக்கிறதுக்கு இருக்காது. தானிய விதை, நிறைய பேர் தானிய விதையை எடுத்து இன்னொரு இடத்துல வீடை வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி உனக்கு அடுத்த விளைச்சல் வரும்? ஒரு சாதாரண ஒரு விவசாயி நெல் அறுவடை செய்த உடனே என்ன பண்ணுனா, தானிய விதைன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பான், அதை எடுத்து வச்சுட்டு மீதி தான் சாப்பிடுவான், மீதி தான் விற்பான். ஏன்னா திருப்பி விதைக்கணும்னா அந்த தானிய விதை வேணும். தானிய விதை இருந்தால் தான் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியும். நிறைய வியாபாரிகள் கடனுக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, தானிய விதையே எடுத்து சாப்பிட்றது. இன்றைக்கு இந்த காரியத்தில் நீங்கள் ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். இன்னொரு தவறு பிஸ்னஸ் பீப்புள் செய்கிறது என்னென்னா, வேலைக்கு போகும்போது காலையில் அடித்து பரண்டு ஆறு மணின்னு, ஆறு மணி ஷிஃப்ட்னா நாலு மணி அஞ்சு மணி கிளம்புவாங்க. என்றைக்கு ஆண்டவர் முதலாளி ஆக்கினான்னு சோம்பேறி ஆகிடுவாங்க. ஏன்னா எனக்காக வேலை செய்ய பத்து பேர் இருக்கிறாங்க. தன் வேலையிலே தொழிலிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ வேலை செய்யும் பொழுது எட்டு மணி நேரம் வேலை செய்தீன்னா, வியாபாரம் பண்ணும் பொழுது பன்னெண்டு மணி நேரம் நீ வேலை செய்யணும், அப்போ தான் வியாபாரம் பெருகும். சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் மத்தியானம் தூங்கினேன்னா வியாபாரத்தில் நஷ்டங்கள் வந்துவிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தன் தொழிலிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒவ்வொரு வியாபாரியும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணுமே தவிர நீசர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வேத அறிவு ஏராளம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற அனுபவங்கள் ஏராளம். யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்ப்பார். யாருக்கு அதிகமான வேத அறிவு கொடுக்க போகுதோ உங்கள்கிட்டேருந்து இன்னும் அவுட்புட் ஆண்டவர் அதிகமாக எதிர்ப்பார். நீ கொடுக்குற பணத்தை அல்ல, உன்னுடைய செய்கை, உன்னுடைய நடவடிக்கை, உன்னுடைய ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் அதிகமாக எதிர்பார்ப்பார். எனவே ஈசாக்கை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பெருக வைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நூறு மடங்கு அறுவடையை கொடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாற்றுவார், உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா தரித்திரங்களை ஆண்டவர் இன்றைக்கு அப்புறப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.
அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். யூடியூப்பில் உட்கார்ந்து பார்க்குற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு இனி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே நம்பி நம்பி மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்து ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளோடுக்கு இந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக. கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தால் உடைய வீடுகளை சீல் பண்ணி ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புகள், அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிற இழுக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுமை தாங்கியாம் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பழுவை சுமக்கும்படி உண்மையில நாங்கள் அந்த பழுவை இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கியே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை நடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மரண பயங்கள் மறைந்து போவதாக. ஓவர்லோட் ஆகியிருக்கிற வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரும். தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.